அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. அண்ணாமலை அவர்கள் புதிதாக வந்திருக்கின்ற ஒரு இளைய தலைவர் பாஜக. அவருக்கு அரசியல் அனுபவம் என்பது ஒண்ணுமே கிடையாது. குட்டி அளவு கூட தண்ணி இல்லாத இடத்துல ஒரு படகை வச்சுட்டு படகுல போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆங்கிள் எடுங்க அந்த மாதிரி ஆங்கிள் எடுங்க அப்படின்னு எல்லாம் பண்றேன். நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். RSS போன்ற அமைப்புகள், BJP போன்ற அமைப்புகள் இந்த நேரத்துல வந்து பப்ளிசிட்டி தேடாமல் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்வார்கள். அங்கெல்லாம் போய் இதெல்லாம் ஒரு பெரிய அளவிற்கு தாக்கத்தை பாசிட்டிவா ஏற்படுத்தும் அந்த கட்சிக்கு. Why the hell you want to do all this? நல்ல விஷயம் சொல்றேன். இதே கேள்வியை நீங்க 7 வருஷமா இருந்துருக்காரு சார். திரு மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஒரு டிவி இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அவர் அப்புறம் போய் கேளுங்கன்னு இவங்க திருப்பி கேட்டாங்கன்னா நீங்களே சொல்றீங்க. நீங்க மோடி பக்தரா இருந்தவர், மோடியின் தீவிர ஆதரவாளரா இருக்கக்கூடியவர். இப்போ பக்தர்லாம் கிடையாது சார். நீங்க புது புது டைட்டில் எல்லாம் கொடுக்காதீங்க. நீங்க திரு ஹெச் ராஜா அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர். எல்லாத்துக்கும் நீங்க எப்ப பார்த்தாலும் ஹிந்து ஹிந்து ஹிந்துன்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க பாஜகவை விட்டுவிட்டு ஹிந்து முன்னணிக்கு போயிடலாம். தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்ல, அதே போல இந்த வெறுப்பு திமுக கிட்ட இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. வாழ்த்து சொல்ல என்னங்கிறேன், என்ன குடுமைய போயிச்சு. திரு கார்த்திகை செல்வன் புதிய தலைமுறை, அவரும் அதுல மெம்பரா இருந்தவர். அநியாயம் சார், அவர் வந்து சிதம்பரத்தை சேர்ந்தவர் சார். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சமூகத்துல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு, அது தீர்க்கறதுக்கு ஏதாவது வழி சொன்னீங்கன்னா நல்லது. அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஹிந்து ஹிந்து ஹிந்துன்னு சொல்லிட்டு மத விரோதமான செயல்பாடுகளை இறங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத என்னுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு. வணக்கம் டாக்டர் ராமசுப்ரமணியம் சார். வணக்கம் சார். 2-3 நாட்களாகவே சென்னை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதுமே ஒரு பெரும் மழையை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அடுத்த சில நாட்களும் மழை இருக்கும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில இன்னைக்கு இருக்கிற ஆளும் அரசாங்கம் அவர்களுடைய செயல்பாடு இந்த சென்னையில வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை ஒரு நாள் மழைக்கே வந்து பெரிய அளவுக்கு சந்திச்சிருக்கிறது. இதுல வந்து தமிழக அரசின் செயல்பாடு எப்படி இருக்கிறதா டாக்டர் ராமசுப்ரமணியம் பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ரொம்ப நாள் ஆகல, ஒரு 5 மாசம் தான் ஆகி இருக்கின்றது. இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய இடர்பாடு, ரொம்ப கடுமையான மழை பெய்து, அதுவும் இன்னைக்கு ராத்திரியிலேருந்து நாளைக்கு காலம் மத்தியாலம் வரைக்கும் கடுமையான மழை சென்னையில இருக்க போறதுன்றாங்க. தமிழ்நாடு முழுக்கலும் கடுமையான மழை இருக்கு. இந்த நேரத்துல நிச்சயமாக நம்முடைய முதல்வரும் அவருடைய அமைச்சரவை சகாக்களும் அதிகாரிகள் அவங்க எல்லாருமே கடுமையாக தான் உழைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அங்கங்க தண்ணி தேங்கிறது எஸ் நாம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த 5 மாசத்துல இவங்க என்ன சார் ஆட்சிக்கு வந்த உடனே மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது கொரோனா பிரச்சனை. அது என்ன பண்றது, எப்படி மக்களை காப்பாத்துறது, அது உயிர் தானே சார் முக்கியம். அதெல்லாம் காப்பாத்துறதுக்காக எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம், அது நான் 24 மணி நேரம் வேலை பண்ணாங்களா 35 மணி நேரம் வேலை பண்ணாங்களா நமக்கு தெரியாது. எப்ப பார்த்தாலும் அதுக்காகவே அவங்க கடுமையாக உழைச்சு திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையா சொன்னார், நம்ம மக்களை பாதுகாக்கிறது தான் ரொம்ப முக்கியம், மத்த எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான முயற்சிகளை எடுத்து இப்ப ஓரளவு அந்த கொரோனா என்பது கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்ப திடீர்னு இந்த வந்த மழை, இதுக்கெல்லாம் இது வந்து இயற்கையாக வந்த பிரச்சனைனாலும் கூட கடந்த 10 வருஷ காலமாக அதிமுக அரசு என்ன செய்தது அப்படிங்கிறது நான் கேள்வியாக வைக்கிறேன். 2015 மிகப்பெரிய அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு சென்னை என்பது மிதந்தது. அதற்கு பிறகு அவங்க ஏதாவது பண்ணாங்களா? இங்கெல்லாம் அங்க அடைச்சிருக்கு இங்க அடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நாங்க பண்ணிட்டோம்னு சொன்னா இதெல்லாம் வந்து ஏதோ அப்புறம் கொஞ்சம் ஏதோ பண்ணாங்க, அது வந்து கடவுள் அனுகிரகத்துல மழை நின்று போச்சு, எல்லாம் சரியா போச்சுங்கிறது வேற. அதனால நீங்க 10 வருஷமா ஒண்ணுமே பண்ணல. அதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் கூட அப்ப இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளவு, இப்ப இருக்கிறது எவ்வளவு, என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜீபும்பா வேலையே வந்து நீங்க திராவிட முன்னேற்ற கழக
ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினைச்சா, அதாவது வந்து உடனே எல்லா சாக்கடைகள்லாம் அடைப்புகள்லாம் எடுத்துடணும், எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கணும், எல்லா அதிகாரிகளும் எப்படி சரி செய்வது இந்த தண்ணியை ஓடுறதுக்கு அந்த அங்கே நின்றுட்டே இருந்திருக்கணும் வரப்போ மழைக்காக, அப்படிலாம் நம்ம பேசுறதெல்லாம் சொல்வது எல்லாருக்கும் சுலபமாகும், சொன்னபடி நடப்பவர்கள் மிகவும் சொற்பம் அப்படின்னு ஒன்று பாட்டு கூட இருக்கு. அதனால தயவுசெய்து ரொம்ப கடுமையாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி விமர்சிய செய்யாதீர்கள். யார் செஞ்சாலும் எனக்கு அது ஏற்புடையதல்ல. இவர்கள் என்ன முடியுமோ அதை எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ அதை அவ்வளவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் சார். இப்ப இந்த துரித பணிகளை முதலமைச்சரும் அமைச்சரவை சகாக்களும் செய்யறதா நீங்க சொல்றீங்க, ஆனா அதிமுக தரப்பு ஒரு பக்கம் வந்து நாங்கெல்லாம் எங்களுடைய ஆட்சி காலத்துல வந்து ஒரு நாள்ல ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காத அளவுக்கு நாங்க வந்து வெளியேற்றுவதற்கான பணியை துரிதமா ரொம்ப வேகமா செஞ்சோம், ஆனா இன்னைக்கு புகைப்படம் எடுக்கிறதும் போட்டோக்கள் எடுக்கிறதுமா தான் வந்து இது இருந்துட்டு இருக்குது. இந்த காட்சிகள் எல்லாம் வந்து சரி பண்றதுக்கான முயற்சியை இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசு செய்யல அப்படின்னு குற்றச்சாட்டை அதிமுக தரப்புல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. அதே போல பாஜகவினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சிஎம் உடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதிக்கே நேற்று போயிட்டு அவர் ஆய்வு செய்து அவர் சில படகுகள் எல்லாம் போயிட்டு மக்களோடு பேசினதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இங்க அவருடைய தொகுதி முதலமைச்சர் தொகுதியே இந்த லட்சணத்துலதான் இருக்குன்னு குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்க. இல்ல, நான் ரெண்டு விதமா பதில் சொல்றேன். ஒண்ணு அதிமுக, அதுதான் இன்னைக்கு எதிர்கட்சி. எதிர்கட்சி என்பது அப்படிதான் சார் பேசணும். என்னதான் நல்லது செஞ்சாலும் கூட தங்களுடைய நிலையை இறுதி கொள்வதற்காக இந்த மாதிரி எல்லாம் பேசுவது என்பது எல்லாம் வழக்கம். இதே மாதிரிதான் டிஎம்கே முன்னாடியும் பேசினாங்க, அதே மாதிரி இப்ப அதிமுக பேசுறாங்க. அது நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். பிகாஸ் இது எல்லாத்தையும் பாராட்டி பிரமாதமாக இருக்கு அப்படின்னு நீங்க எதிர்கட்சிகள் பேசணும்னு நீ நினைச்சீங்கன்னா அது தவறான ஒரு செயல்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த மாதிரி நீ எதிர்பார்க்கவே கூடாது. திரு ஜெயக்குமார் அவர்கள் பேசுறது அவர் பேசுவார். ஆனால் நாம பார்த்தது தானே சார், இன்னும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மழை வந்தது அப்போ எல்லாரும் மறந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லாம நம்ம இப்ப சமீபத்து தானே பார்த்தோம். அதனால அந்த அதிமுக வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணிடுது, இவங்க வந்த உடனே இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசுவதுங்கிறது தவறு, ஒரு விஷயம் சரி. ஆல்ரெடி ரெண்டாவதாக திரு அண்ணாமலை அவர்கள், அண்ணாமலை அவர்கள் இப்ப புதிதாக வந்திருக்கின்ற ஒரு இளைய தலைவர் பாஜகவுக்கு. அவருக்கு அரசியல் அனுபவம் என்பது ஒண்ணுமே கிடையாது. அவரை கொண்டு திடீர்னு தலைவராக போட்டிருக்காங்க. ஆனா அவர் வந்து ஏதோ துடி துடி போட, அந்த இளமை துடி துடி போட பல விஷயங்களை செய்யணும்னு பாக்குறாரு. அவர் இப்ப செஞ்ச முயற்சிங்கிறது வெறும் கேலிக்குரியதா போயிடுது. அதாவது நம்முடைய எதுக்காக அவர் போனார்னா, அங்க பாருங்க நம்முடைய முதல்வருடைய இடமே இவ்வளவு படு மோசமா இருக்கு, தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனா முட்டி அளவு கூட தண்ணி இல்லாத இடத்துல ஒரு படகை வச்சுட்டு படகுல போவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு போட்டோஷாப் மாதிரி இந்த மாதிரி ஆங்கிள் எடுங்க அந்த மாதிரி ஆங்கிள் எடுங்க அப்படின்னு எல்லாம் பண்றேங்க. நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், இது இந்த வீடியோ வெளியில வந்தது பிஜேபி காரங்க தான் யாரோ எடுத்திருக்காங்க அதை, ஆகவே அவங்களே வெளியில் லீக் பண்ணி விட்டாங்க அப்ப அப்படிதான் நினைக்கிறேன் நான். பிஜேபி கார அப்ப அவங்க கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரி எல்லாம் இவர் பண்ற கூத்தெல்லாம் பிடிக்காம அதை வெளியில அவர் படகுல போறாருன்னா தண்ணி நிக்கிறது இல்ல தொகுதியில, முதலமைச்சருடைய தொகுதியில அப்படி இருக்குன்னு சார். அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் சார், இவர் வந்து அங்க வந்து ஒரு அம்மையாட்ட ஒரு வயசான பெண்மணி இது வந்து அவங்கள்ட்ட போய் பேசுறாருன்னா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, நீங்க என்ன பண்ண முடியும் பண்ண போறீங்கன்னு அந்த அம்மா கேக்குறாங்களே அப்படின்னா என்ன இருக்கு, இங்க வந்து இது வந்து நம்முடைய முதல்வருடைய தொகுதி இங்க தண்ணி இப்படி இருக்குன்னு, ஆமா இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அந்த அம்மா வந்து பழிச்சுன்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. அது என்னன்னா அவரை பத்தி அந்த இமேஜே ஒரே அடியா அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அதோட இல்லாம அந்த படகுல இப்ப வரும்பொழுது அவர் ஒரு முட்டி அளவு கூட தண்ணி இல்லை சார், அங்க படகு முதக்கம் ஆனா முட்டி அளவு கூட தண்ணி இல்லாத இடத்துல இது மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப கேலிக்குரிய விஷயமாக போயிடுது. இதெல்லாம் ஒரு எதிர்கட்சி வந்து மக்களுக்கு போய் நிவாரண பணிகள் செய்யறது உதவிகள் செய்யறது அதே போல அவங்களுடைய குறைகளை கேட்கறதுன்றது காலங்காலமா நடந்துட்டு இருக்குல்ல, அதை தானே திரு அண்ணாமலை அவர்கள் செய்யறாரு. இல்ல சார், நீங்க ஒரு எதிர்கட்சிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னு இந்த மாதிரி பேரிடர்கள் வந்ததுன்னா பிஜேபியா இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ்ஸா இருக்கட்டும் இந்து முன்னணியா இருக்கட்டும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்க எங்க பிரச்சனைகள் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி பப்ளிசிட்டி தேடாமல் வெறிச்ச வாய்ச்சவிடால வாய்ப்பந்தெல்லாம் போடாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன வேணும், அங்க சாப்பாடு வேணுமா, சாப்பாடு இருக்கிறதுக்கு இடம் இல்லையா, ஏதோ ஒரு இடத்த தயார் பண்ணி நீங்க அங்க வாங்க, அப்புறம் வந்து படுக்கிறதுக்கு பாய் இல்லையா அதுக்கு தரோம், இந்த மாதிரிலாம் ரொம்ப அருமையான வேலையை செய்யக்கூடியதா தான் இங்க நான் பார்த்திருக்கேன் சார் பிஜேபி.
ஆனால் இந்த மாதிரி அபத்தமா ஒரு பப்ளிசிட்டிக்காக நான் முன்னிறுத்து கொண்டு அங்க போய் நின்றுட்டு பண்றதுக்கு நல்லது. இல்ல இதுல சில வலதுசாரி நண்பர்கள், நீங்களும் வலதுசாரி கொள்கை உடையவர் தான், நீங்க அப்படிதான் அதை பின்பற்றி தான் பயணித்துக் கொண்டிருக்கீங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்க, இதே தானே திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர், அவரும் போய் தண்ணியில நின்னாரு, அவரும் போய் மக்கள் கிட்ட குறை கேட்கிறாரு, அந்த மாதிரி ஒண்ணுதானே இத இதையா வந்து இது வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம், இப்படி எல்லாம் பப்ளிசிட்டிக்காக போயிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க அப்படின்ற விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. நீங்க கேட்கறது கரெக்ட் சொன்னா, அதுதான் முன்னாடி பதில் சொல்றேன். அதிமுக பிரதான எதிர்கட்சி, அவங்க என்ன செய்ய சொல்லுகின்றார்களோ அது குறையாக சொன்னாங்கன்னு சொல்லத்தான் சொல்லுவாங்க. இதே தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருந்தது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் RSS போன்ற அமைப்புகள், BJP போன்ற அமைப்புகள் இந்த நேரத்துல வந்து பப்ளிசிட்டி தேடாமல் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு உதவி செய்வார்கள். அங்கெல்லாம் போய் இதெல்லாம் ஒரு பெரிய அளவிற்கு தாக்கத்தை பாசிட்டிவா ஏற்படுத்தும் அந்த கட்சிக்கு. ஆனால் இவர் போய் தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறதுங்கிறது, நான் திரு அண்ணாமலை அவர்களை நான் பார்த்தது கூட கிடையாது, ஆனா அவர் ரொம்ப ரொம்ப இளைஞர், துடிதுடிப்போட அந்த BJP-யை கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன், அவரை வாழ்த்துகிறேன். இது முன்னாடியும் சொன்னேன், ஆனால் ஒரே விஷயம், உங்களையே மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணி கொள்ளாதீர்கள். தெர் இஸ் அ பார்ட்டி, அந்த பார்ட்டியை ப்ரொஜெக்ட் பண்ண, உங்களை ப்ரொஜெக்ட் பண்றதுனால அந்த பார்ட்டிக்கு இமேஜ் கூடும் என்றால் நீங்க எதை வேணா செய்யுங்க, ஆனால் நீங்க பண்றது பார்ட்டியோட இமேஜை குலைக்கின்றது அப்படிங்கறதுதான் என்னோடது. ஐந்தவனார் கபாலை சர்வே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, பார்க்கும் இடம் எல்லா இடத்துலயும் நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணிட்டு காண்றாரு. அவர் அந்த கட்சி தலைவர், அவர் அவங்க கட்சி தொண்டர்களோட தானே போறாரு களத்துக்கு. அம்மா ரெண்டு மூணு பேரோட போறாரு சார், அது கருண் நாகராஜன், அப்புறம் அந்த போர்ட்ல இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் தெரியாது எனக்கு, இவ்வளவுதான் போறாரு. அப்புறம் வந்து டிவி இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு நம்ம யாரோ ஊடகத்துல கொடுக்கணும்னு சொன்னா அது முழுக்கணும் அவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. கர்ணன் படத்துல வந்து மன்னனும் நானே, மக்களும் நானே, மரஞ்செடி கொடியும் நானேங்கிற மாதிரி எல்லாமும் பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நெருகின்ற அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி BJP-க்கு அவர் உத்தர தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பெரிய இமேஜ் கிரியேட் பண்றார். அது வந்து பார்ட்டி இமேஜாக தோன்றவே இல்லை, அவர் தன்னுடைய இமேஜை வந்து ரொம்ப பெருசா பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இது வந்து நல்லது அல்ல அப்படின்னு நான் வந்து அவரை விட நான் ரொம்ப மூத்தவன் என்ற வகையில அவருக்கு அறிவுரை சொல்றேன். அவர் யங்ஸ்டரா இருக்கார், நான் சொல்றதை நல்ல பாசிட்டிவா எடுத்துட்டு அவர் வந்து தன்னுடைய போக்கை மாத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதோட இல்லாம பாஜக வேலை செய்யுது, பாஜகவின் தலைவர் வேலை செய்யறாரு அப்படிதானே நீங்க பார்க்க முடியும். இதுல ஏதோ அவர் பப்ளிசிட்டி அவர் தான் வேலை செய்யறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது சார். எதுக்கு இருந்தாலும் இன்டர்வியூ கொடுக்குறேன்னு அவர் தான், எதா இருந்தாலும் ஏதாவது ஒரே இன்டர்வியூ கேட்கணும்னு சொன்னா நான் என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட் மிஸ்டர் அண்ணாமலை, தயவு செய்து பேசுறதுக்கு முன்னாடி வீடியோ கால் கான்ஃபரன்சிங் மாதிரி போட்டு, முக்கியமான தலைவர் நீங்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன் நாலு பேர்ட்ட கேட்டுட்டு ஒரு நல்ல ஒரு கன்சென்சஸை வச்சுட்டு அதை எடுத்து பேசினா நல்லது. ஆனால் தடான் தடான் தடான்னு என்னத்தையும் ஒண்ணு பேச வேண்டியது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் திரு பாலாஜி, செந்தில் பாலாஜி அவரை பத்தி நிறைய கடுமையான விமர்சனம் எல்லாம் பண்ணினார், அதுக்கெல்லாம் புள்ளிவிவரங்கள்லாம் கொடுக்குறேன் அப்படி எல்லாம் பேசினார். கடைசியில நாங்க உங்க மேல நாங்க ஒரு டெஃபமேஷன் கேஸ் போடுவோம் அப்படின்னா உடனே அதுக்கு பயந்து போய், நான் என்னட்டே என்ன இருக்கு, ஆடுதான் இருக்கு, நான் ஒன்றும் என்கிட்ட ஒன்றும் கிடையாது, பார்ப்போம் நாங்கள் வந்து அதை எதிர்கொள்வோம் அப்படின்னு. ஏன் பாக்கடிக்கிறீங்க, உங்கள்கிட்ட அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு தெரியல, சும்மா ஏதாவது ஒன்று பேச வேண்டியது, அதுக்கப்புறம் அப்புறம் கோவப்பட வேண்டியது, ஏதாவது கேள்வி கேட்டால் நீங்கள் போய் ஸ்டாலின்கிட்ட கேள்வி கேளுங்களேன் அப்படிங்கிறது. அதுக்கு அதை தாண்டி உங்களுக்கெல்லாம் காமன் சென்ஸ் இருக்காயா அப்படின்னு ஊடகக்கார நண்பர்களை பற்றி பேசுறது, இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் சார். ஐ எம் டெல்லிங் யூ, இதெல்லாம் என்ன ஆறுதுன்னா ஊடகக்காரர்கள நீங்க பயமுறுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்ப உங்களோட அடிப்பணிஞ்சு நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நான் உட்காந்துக்கணும். காமன் சென்ஸ் எல்லாம் முட்டா பையன் தான் சார் அர்த்தம், உனக்கு என்ன காமன் சென்ஸே இல்லைன்னு அவர் வெளிப்படையா பேசுறாரு. காமன் சென்ஸுக்கு அவர் விளக்கமெல்லாம் கொடுத்தாரு, அதுக்கு ஒரு டிக்ஷனரி எடுத்துக்கிட்டு மறுநாள் அதை நீங்க சொல்றேன், ஏன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறது, காமன் சென்ஸ்னா என்ன, அதுக்கு என்ன விளக்கம், ஆக்ஸ்போர்ட்ல என்ன சொல்லியிருக்கு, வேற மற்ற டிக்ஷனரியெல்லாம் என்ன, வை த ஹெல் யூ வாண்ட் டு டு ஆல் திஸ், அதுக்கு தனி ஒரு விளக்கமா வேணும். நீ எதையா ஒண்ணு பேச வேண்டியது, அதுக்கப்புறம் விளக்கம் கொடுக்கறதுக்கு டிக்ஷனரி தூக்கி வர வேண்டியது, இதெல்லாம் நல்லது இல்லை சார். பொதுப்படையாக சாதாரணமா சாமானிய மக்களுக்கு இப்படிதான் சார் புரியும். பாசிட்டிவா திரு அண்ணாமலை அவர்கிட்ட சொல்றேன், எனக்கு BJP நீங்க சொன்னப்பல நான் வந்து கம்யூனிஸ்ட் எல்லாம் கிடையாது, வலதுசாரி சிந்தனை உள்ளவன் தான். அதே போல அந்த BJP நல்ல விஷயங்கள்லாம் நான் இன்னும் பாராட்டி கொண்டுதான் இருக்கிறேன். நல்ல விஷயம்னா நல்ல விஷயம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்றேன், அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். ஆகவே நான் அவருடைய நன்மைக்கு சொல்றேன், அவரோட ட்வைஸ் எ ஏஜ் எனக்கு,
ஆகவே அவர் வந்து நல்லதா எடுத்துக்கணும், அது வந்து தவறாகி நான் பேசுறதை எடுத்து கூடாதுன்னு நான் சொல்றேன். இதற்கு முன்னாடி ஏமாத்திட்டீங்க, ஆனா இனி ஏமாத்த முடியாது, கேள்வி கேட்க நான் எல்லாம் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. கோபாலபுரத்து பருப்பு இனிமேல் வேகாது அப்படின்னு எல்லாம் அவர் சொல்றாரு. சார் இந்த இந்த மாதிரி சவடால் பேச்செல்லாம் தமிழகத்துல எடுபடாதுன்னு நான் சொல்றேன் சார். இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பேச்சா கோபாலபுரம்ங்கிறது? அப்புறம் திரு ஸ்டாலினை பத்தி ரொம்ப என்னவோ அந்த இடத்த பத்தி பேசுறது, அப்புறம் அவரை போய் நீங்க இன்டர்வியூ எடுத்தீங்களான்னு கேக்குறது. நேத்தி கூட ஏதோ ஒரு இன்டர்வியூ டிவி காரங்க கேட்கறாங்க, அவர் பதில் சொல்லிட்டு தான் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒன்றும் பதிலே சொல்றது கிடையாதுன்னு சொன்னா, இதே கேள்வியை நீங்க 7 வருஷமா இருந்துட்டு இருக்காரு சார் திரு மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா, ஒரு டிவி இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அவர் மீடியால, ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, அவரை போய் கேளுங்கன்னு இவங்க திருப்பி கேட்டாங்கன்னா கேட்கத்தானே கேக்குறாங்க பல விஷயம். நீங்களே சொல்றீங்க, நீங்க மோடி பக்தரா இருந்தவர், மோடியின் தீவிர ஆதரவாளரா இருக்கக்கூடியவர், இப்பவும் அவர் பேட்டி கொடுக்கல பேசலன்றீங்க. பக்தர்லாம் கிடையாது சார், நான் சார் இறைவனுக்கு உண்டிதான் சார் பக்தர். நீங்க புது புது டைட்டில்லாம் கொடுக்காதீங்க நீங்க. அதனால நான் பக்தர்லாம் கிடையாது, அவர் நல்ல விஷயம் செஞ்சாருன்னா பாராட்டுவேன், ரைட்டா? ஆகவே திரு மோடி அவர்கள் நல்ல விஷயங்கள் செய்தார்கள் என்றால் நிச்சயமாக பாராட்டுவேன். ஆனால் அவருக்கு பக்தர்னா அப்ப வந்து அவர் எதை பண்ணாலும் நான் வந்து ஆண்டான் அடிமை அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது சார். திமுக ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் கிட்ட ஆகுது சார். இந்த 6 மாசத்துலதான் தமிழ்நாட்டுல நிறைய கிறிஸ்துவ இவாஞ்சலிஸ்ட், ஒரு கிரிப்டோ கிறிஸ்டின்ஸ் உருவாயிட்டாங்க. இந்து விரோதத்துக்கு எதிராகவும் தேச விரோதம் எதிராகவும் பிரிவினைவாதம் பேசக்கூடியவர்கள் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. இது எல்லா துறைகளிலும் பறந்து இருக்காங்க அப்படின்னு திரு எச் ராஜா அவர்கள், பாஜகவினுடைய முன்னாள் தேசிய செயலாளர், இன்னைக்கு தேசிய செயற்குழுவினுடைய ஒரு சிறப்பு அழைப்பாளராக இருக்கக்கூடியவர் வந்து அப்படி சொல்லியிருக்காரு. நீங்க அப்படி பார்க்குறீங்களா, இந்து விரோதத்துக்கு எதிராக தமிழ்நாடு அரசு குறிப்பா திராவிடியன் ஸ்டாக் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அன்கோ பண்ற வேலை அப்படின்னு சொல்றாரு அவரு. திரு எச் ராஜா அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர், நிறைய படித்தவர், மிக்க அனுபவம் பெற்றவர். அவர் வந்து வெறும் அக்கவுண்டிங் அந்த மாதிரி சமாச்சாரம் ஃபைனான்ஸ் தாண்டி அவர் வந்து பல விஷயங்களை பிரமாதமா பேசக்கூடியவர். நான் பல நேரங்களில் வியந்து பாராட்டி இருக்கிறேன், பலருமே பாராட்டுவார்கள் அவரை. அப்படி இருக்கக்கூடியவர் கொஞ்சம் கொஞ்சமா அவர் சுருக்கிக்கிறார் சார். அவருடைய ரெலவன்ஸையே தமிழ்நாட்டில் ரொம்ப சுருக்கிட்டாருங்கிறது தான் என்னுடைய வருத்தம். எல்லாத்துக்கும் நீங்க எப்ப பார்த்தாலும் ஹிந்து ஹிந்து ஹிந்துன்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க ஹிந்து முன்னணிக்கு போயிடலாம். பாஜகவை விட்டுவிட்டு ஹிந்து முன்னணி அந்த இயக்கத்துல ஒரு முக்கியமான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஜெனரல் செக்ரட்டரி அந்த மாதிரி போறதுன்னா போயிடலாம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப தப்பு. இப்ப தமிழ்நாட்டுல என்ன கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ்லாம் இருக்காங்க சார், இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்கலாம் இருக்காங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய செயல்பாடுகள்லாம் ஒன்றும் ஹிந்து மதத்துக்கு எதிராகவே இல்லை. உதாரணமா நேத்திக்கு ஒரு நண்பர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார், ஊடக நண்பர். அவர் வந்து இந்த பிஎஸ்பியை சேர்ந்த இந்த கோயிலில் பூஜாரிகளாக இருக்கின்றவர்கள், அவர்கள் ஏதோ ஒரு விண்ணப்பம் வைக்கணுங்கிறதுக்காக கையில் பெரிய சூளாயுதம் ஒரு 5 அடி உயரமா அதை எடுத்துட்டு உள்ளே போயிருக்காங்க. அதை திரு ஸ்டாலின் அவர்கிட்ட கொடுத்தோன்னா அதை கையில் வாங்கிட்டு தான் நின்றுட்டு இருக்காரு, போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் வித்தியாசமே பார்க்கல சார் அவர் அப்படின்னு அவர் பேசுறார். அதே மாதிரி நீங்க திரு சேகர் பாபு, நான் சொல்றதை விட திரு இல கணேசன் அவர் இப்ப வந்து கவர்னர் ஆகிட்டார், அது வேற விஷயம். ஆனால் அவர் இங்கேருந்து போறதுக்கு முன்னாடி அவரே சொன்னார், இவ்வளவு கோயில்கள் இடங்கள்லாம் வந்து வேற ஆட்கள் கையெல்லாம் மாட்டின்னு இருக்குது, அதெல்லாம் கொண்டு வரார் வழியில அப்படின்னு சொன்னால் திரு சேகர் பாபு நம்முடைய மினிஸ்டர் அவரை பாராட்டணும், நிச்சயமாக பாராட்டணும்னு அவர் பேசுறார். இதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம், மடுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கின்றது. ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டார், இந்து கோயில்களுக்கு என்னது கெடுதல் பண்ணிட்டார்? இப்ப வந்து கொரோனா பீரியட் இருக்கிறதுனால இன்னைக்கு நேத்துக்கு சூரசம்ஹாரம் அது நடக்கிறதுக்கு எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு அனுமதி கொடுக்கல, அவ்வளவுதான். அது ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. இப்ப மத்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க, ரொம்ப சிறப்பா வாழ்த்து சொல்றது இல்ல. அதே போல இந்து வெறுப்பு அப்படின்றதெல்லாம் அதிகமா திமுக கிட்ட இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல. நான் இதை பத்தி நான் வெளிப்படையாக வேற ஒரு ஊடகத்திலயும் பேசினேன், மாதே சௌக்கியமாக இருக்க கடவுள் வாழ்க வாழ்க அப்படின்னு நான் சொன்னதுனால உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆக போகிறது சார். உங்களுக்கு ஏதோ கஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை தெரிஞ்சு கொண்டு அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொன்னேன், அதனால உங்களுக்கு பலன் கிடைச்சதுன்னா அதுதான் சார் உண்மையான வாழ்த்து. அதுதான் நீங்கள் நினைப்பீங்க, எல்லாரும் சொல்கிறாங்க அவரும் சொன்னார் இவரும் சொன்னார் வாழ்த்து சொன்னார்னா என்ன என்ன உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டாருன்னு கேட்குறேன். என்ன கெடுதல் திரு சேகர் பாபு அவர்கள் இந்த கோயில்களை எப்படி புனரமைப்பது அப்படின்னு சொல்றது, அப்புறம் எல்லாத்தையும் பொல்லாத்தையும் பொய்யெல்லாம் சொல்றது, அவரே தான் சொல்றாரு. பக்தர்கள்லாம் வந்து தங்கத்தை கொண்டு
அந்த உண்டியல்ல போட்டாங்கன்னா அதெல்லாம் உடஞ்சு போனது, நெஞ்சு போனது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மறுபடியும் தங்க கட்டியா மாற்றுக்கிறது அப்படிங்கிற திட்டம் இருக்கு. அதுக்கு வந்து மூணு ஜட்ஜஸை நாங்கள் எக்ஸ் ஜட்ஜஸா போட்டிருக்கோம், ஒரு கமிட்டி வச்சிருக்கோம். இதெல்லாம் கூட எப்ப நடக்க போறதுன்னா அரங்காவலர்கள்லாம் நான் போட்ட பிறகு இதெல்லாம் நடக்கும், இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. பட் 1977 இந்த சிஸ்டம் நடைமுறையில தான் இருந்துட்டு இருக்குங்கிற மாதிரி அவர் கோர்ட்லயே இப்ப வெளிப்படையா சொல்லியிருக்க. அப்படி இருக்கிறவன் நீங்க வந்து அவரை வந்து அவர் ஒரு ஹிந்து விரோதி, அவர் வந்து உண்மையான பக்தர் சார், அவரை போய் நீங்க அந்த மாதிரி கண்ணாபுரான் திட்டுறது. இந்த மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களை வாழ்த்து சொல்லன்னு என்னங்கிறேன், என்ன குடுமையோ போயிடுச்சு, உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணாரா? இப்ப இந்த தீபாவளி சமயத்துல ஏராளமா பஸ் விடுறாரு மக்களுக்கு. அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு தான் அந்த ஒரு நரிக்கரவர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அஸ்வினின்னு பேருன்னு நினைக்கிறேன், அவங்க வீட்டுக்கே போறார். மற்ற எல்லா இடத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய எல்லா அந்த மக்கள் வாழ்கின்ற பகுதிகள் எல்லாம் போறார். அங்க வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா உடனே லைட் எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. அவங்க எல்லாம் சந்தோஷமா ரொம்ப வாழ்த்துறாங்க. அந்த வாழ்த்து தானே சார் முக்கியம். சிஎஸ்ஐ கூட்டத்துக்கு எல்லாம் போயிட்டு இது உங்களுக்கான ஆட்சி, இது உங்களுடைய ஆட்சி தான் அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. அந்த மாதிரி ஒரு மத கூட்டத்துக்கு அங்க போயிட்டு எல்லாம் இப்படி பேசலாமான்னு கேக்குறாரு திரு ஜெயராஜா. சார் நான் உடனே என்ன கேக்குறேன், அவர் ரெண்டு மூணு விஷயம் எல்லாம் பேசுறாரு சார் வெளிப்படையா. நம்ம மாதேஷ் நான் நீங்களும் வெளிப்படையா பேசுறது நல்லது, நானும் பேசுறது நல்லது. எப்படின்னா இந்த ஃபெலிக்ஸ் அப்படிங்கிறவர் அவர் ஒரு யூடியூப் நடத்திட்டு இருக்காரு, நெட்ஃபிக்ஸ்ங்கிறது. அவர் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, நான் வந்து ராயலா காலேஜ்ல இருக்கும்பொழுது ஒரு அமைப்புல நாங்க எல்லாம் இருக்கணும், அதுல திரு கார்த்திகை செல்வன் புதிய தலைமுறை அவரும் அதுல மெம்பரா இருந்தவர் அப்படின்னு சொன்னார். உடனே கார்த்திகை செல்வன் ஒரு கிரிப்டோ குரிஷன், அநியாயம் சார், அவர் வந்து சிதம்பரத்தை சேர்ந்தவர் சார், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் தனிப்பட்ட முறையில் இப்ப என்ன அவர் ஏதோ ஒரு பதவி உயர்வு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வாழ்த்து தெரிவிக்கணும்னு அவர் எடுக்கிறதே கிடையாது. என்னவோ தெரியல, அவருக்கு ரொம்ப ரொம்ப பிஸியா போயிட்டார் போல இருக்கு. நார்மலா முன்னெல்லாம் பண்ண மாட்டார், அதெல்லாம் நான் இக்னோர் பண்றேன்னு வச்சுங்க. அதே மாதிரி இந்த கிரிப்டோ குரிஷன்ஸ் வரும்பொழுது அவர் அப்ப அவர்கிட்ட நான் டெலிஃபோன் பண்ணி பேசுறேன், அவர் எடுக்கவே இல்லை. இன்னைக்கு கூட ட்ரை பண்றேன், கிளம்புறேன், எடுக்கவே இல்லை. ஐ திங்க் ஹி மஸ் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் சம் பேசிக் கட்டசிஸ். அவருக்கும் வயசாகிட்டு ஹி மஸ் ஆல்சோ ரியலைஸ், அவர் நல்ல மனுஷன் தான், பட் அவருக்கு என்ன வேலை நிமித்தமாக ரொம்ப ப்ரெஷர் தாங்கலையோ நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, லீவ் இட் அட் தட். பட் த பாயிண்ட் இஸ் அவர்லாம் அந்த சிதம்பரம் நடராஜ கோயிலுக்கு அவர் போறவர். அது மட்டும் இல்லாமல் வட்டமேஜ் அப்படிங்கிறது ஈரோடு தாண்டி ஒரு இடத்துல நடத்தப்பட்டது. அது முடிஞ்ச பிறகு பக்கத்தாப்புல இருக்க பெரிய பெரிய கோயில் எல்லாம் போயிட்டு தான் சார் வந்தார் அவர். ஏன் நீங்க வந்து எல்லாரையும் இந்துவா இருக்கிறவனை வந்து அப்புறம் தேவன்கிற வார்த்தையே கிடையாது, பகவான் அப்படிங்கிறது ஆதி பகவான் அப்படின்னு என்ன அவர் எல்லாம் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. நான் வந்து பெருமைக்காக ஏதோ பேசல, எனக்கும் ஓரளவு கோயில்கள் அந்த பாடல்கள் அதெல்லாம் பத்தி எனக்கு ஓரளவு தெரியும். மாணிக்க வாசகர் சொல்றாரு, தேவதேவன் மெய்ச்சேவகன் தென் பெருந்துறை நாயகன் அப்படின்னு. தேவதேவன் யாரு? அந்த சிவபெருமான பத்தி பேசுறார். தேவன்கிற வார்த்தையே இந்து மதத்துல கிடையாது, பகவான் தான் உண்டு. இது என்ன புது வியாக்கியானமா இருக்கு, அவரெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கணும். சும்மா வந்து மேம்புல் மேயறதெல்லாம் நல்லதே கிடையாது. தேவன் சொல்றது பகவான்ங்கிறதுக்கு பதிலாக தேவன் சொன்னார்னா அது கிறிஸ்தவர், அது ரைட். அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, திரு திருமாவளவனை பத்தி அவர் பேசுறார். சார் ஒரு புஸ்தகம் இருக்கு, புஸ்தக வெளியீடு, அந்த புத்தகத்துல ஒரு ஏதோ இருக்கு, அந்த புத்தகத்துல ஏதோ பைத்தியகாரத்தனமா எழுதியிருக்கான்னு அந்த புத்தகத்துல வந்து இப்ப வெளியிடற அந்த புக்கு சீஃப் கெஸ்டா வரவர் அவர் வந்து பேச முடியுமா? இப்ப நான் நிறைய தடவை திரு இலகணேசனை கூப்பிட்டு என் புக்ஸா ரிலீஸ் பண்ணி சொல்றேன். ராமசன் ஒன் திரைவரம் முட்டா பையன் எதுக்கு இந்த மாதிரி புத்தகத்துல எழுதுறாங்க, வேற ஏதாவது நல்ல வேலையை பார்த்தா தேவையில்லைன்னு சொன்னா எனக்கு எப்படி சார் மனசு இருக்கும்? ஆகவே அந்த புத்தகத்தை பத்தி அதுல என்ன இருக்கும்னு அதை அவர் திரு திருமாவளவர்கள் அழகா பேசுறார். நான் முதல்ல சில பக்கங்களை தான் படித்தேன், கடைசி சில பக்கங்களை தான் படித்தேன், அதுலேருந்து நான் புரிஞ்சின்றது இதுதான். ஐ திங்க் இதைத்தான் அவர் அந்த நூலாசிரியர் சொல்ல வருகின்றார் என்று நினைக்கிறேன். அவ்வளவுதானே ஒழிய அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு, இப்ப அந்த சாயந்தரம் சர்ச் கட்டினது இடமே அதை இடிச்சு தள்ளிவிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் வேற இடத்துக்கு மாத்தி வச்சிருக்கேன். இதெல்லாம் சரித்திர உண்மைகள், அதெல்லாம் பத்தி கூட அவர் பேசுறாரு. ஏன் நீங்க வந்து ஏடாகூடமான ஒரு வியாக்கியானம் கொடுத்து திருமாவளவன் ஒரு அயோக்கியன், அவரை தேச விரோதி தீயசக்தி அப்படின்னு அவரை திட்டுறது, ஸ்டாலினை பிடிச்சி திட்டு, இதெல்லாம் பண்ணினா மக்களுக்கு என்ன வரும் கோபம்? அவங்கெல்லாம் தலைவர்கள் சார்பே பண்ண தேவ் ப்ரூவ் டு பி வெரி வெரி டால் லீடர்ஸ். அவங்கள பத்தி இந்த மாதிரிலாம்
துஷ்பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேரே கிடைக்காது. ஏன் அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? இந்துக்களுக்கு ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. தமிழர்களே, இந்துக்களே விழிப்பா இருங்க, கவனமா இருங்கன்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து அது பாட்டுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை நிறைய இருக்கு சமூகத்துல, ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு. அது தீர்க்கறதுக்கு ஏதாவது வழி சொன்னீங்கன்னா நல்லது. அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஹிந்து ஹிந்து ஹிந்துன்னு சொல்லிட்டு மத விரோதமான செயல்பாடுகளை இறங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதுதான் என்னுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு. மதத்தின் பெயரால் எதுக்கெடுத்தாலும் சுத்தி 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 வர வேண்டிய இன்னைக்கு ஏராளமான பிரச்சனைகள் இந்தியா முழுக்க இருக்கு, தமிழ்நாட்டிலும் இருக்கு, அதனுடைய தாக்கம் இருக்கு. அதெல்லாம் பத்தி அதற்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்காம எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் இந்து இந்துங்கிற வேலை இல்லாத திண்டாட்டமா, இந்து பிரச்சனை, பொருளாதார கீழே விழுந்துருக்கு இந்துக்கு பிரச்சனை, ஏன்டா எக்ஸ்போர்ட்லாம் அதிகமா இல்லை, இப்ப ஏதோ கொஞ்சம் 2-3 மாசமா கொஞ்சம் கூட இருக்கு, ஏன் அதெல்லாம் ஏற மாட்டேங்கிறது, இந்துக்களுக்கு பிரச்சனை. போன தடவை எலெக்ஷன் 2019 அவங்க ஜெயிச்சிருக்கவே முடியாது, அவங்க இந்த புல்வாமா அட்டாக்கு தேச ஒற்றுமை அது இதுன்னு பேசி ஜெயிச்சுட்டாங்க. ஆகவே அவங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்டு அந்த ஹிஸ்டரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரமாதமாதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அதனால இவங்கெல்லாம் இதெல்லாம் எது பாசிட்டிவா அதை பேசுறதை விட்டுட்டு எங்கடா வந்து அலைய வேண்டியது, இதான் இந்துன்னா பிடிச்சு நட வேண்டியது, அதை வந்து பிரமாதமா ஊர் சதம் போட வேண்டியது, இதெல்லாம் நல்லதே கிடையாது. இது வந்து இந்த நெகட்டிவ் பாலிடிக்ஸ் வில் ஹாவ் tremendous negative impact on BJP and particularly Mr. H. Raja. அது நான் அவர் நல்லதாக எடுத்தார்னா நல்லது. அவர் வந்து இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தார்னா அப்போ ஹிந்து முன்னணி மாதிரி அந்த இயக்கத்தில் போய் சேர்றது தான் நல்லது, பிஜேபியிலேருந்து ஒதுங்கி அங்கே போயிடுறதான் நல்லதுன்னு நான் நம்புகிறேன். இறுதியாக ஒரு கேள்வி சார், இங்கே இருக்கக்கூடிய பலரை கிறிஸ்தவர்களாக மதமாற செய்ய இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க, இந்துக்களுக்கு எதிரான வேலையை செய்வதா சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சக்தி உருவாயிட்டு இருக்கிறது, அதுவும் ஸ்டாலின் அரசு வந்த பிறகுன்றாங்க. உங்கள் பார்வையில் அப்படி வந்து இந்துக்களை மதமாற சொல்லி தூண்டுறாங்களா? அப்படியா இருக்கு? இன்னைக்கு கோயில் நிறைய நான் வந்து சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் கோயிலில் வேலை செய்யறவங்களெல்லாம் பார்த்தேன் சார். அவங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பணம்லாம் நிறைய இருக்கும், 4000 ரூபா பணத்தை கொடுத்தாங்க, அப்புறம் 1000 ரூபாய் 1000 ரூபாய்ங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்ப அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்னும் சில கோரிக்கைகள்லாம் வைக்கிறேன், நான் முடிஞ்சது நான் பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய முதல்வரும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திரு சேகர் பாபு அவர்னு சொல்லி நான் சொன்னே பாருங்க, இந்த விஎஸ்பி சார்பாக போய் சில கோரிக்கைகள்லாம் பூஜாரிகள்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் நான் பார்க்கறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த அளவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இந்துக்களுக்கு இல்லாமல் அது பாட்டு ஓடிட்டு இருக்கு. நம்முடைய சேகர் பாபு அவர்கள் 24 மணி நேரமும் எங்க பார்த்தாலும் இங்க இருக்காரு அங்க இருக்காரு, அவர் பாட்டு எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் யூ ஹாவ் டு அப்ரிஷியேட். போய் தப்பா எல்லாம் பேசக்கூடாது சார். அதாவது நமக்கு மத்தியில் ஆட்சி இருக்குங்கிறதுக்காக வாயில வந்து நான் பேசக்கூடாது, எல்லாரோடையும் இணக்கமா போறதுதான் நல்லது. எதற்கெடுத்தாலும் இந்து இந்து என்று பேசாதீர்கள் அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி டாக்டர் ராமசுப்ரமணியம். நன்றி சார். நன்றி. நேரில் மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.